வெல்கம் டு நெஷர் கார்ப்ரேட். இன்று நம்ம பார்க்க போகிறது ப்ரைஸ் வால்யூம், ப்ரைஸ் அண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், இது மூணும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஷேருடைய விலை ஏறுது, ப்ரைஸ் ஏறுது அப்படின்னா நான் இப்போ அம்புக்குறி போட்டு காமிக்கிறேன், ப்ரைஸ் ஏறிட்டுருக்கு. அதே சமயம் வால்யூமும் ஏறுது, இன்க்ரீஸ் ஆகுது, க்ரீனில் காமிக்குது. இது ரெண்டும் இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறினால் கட்டாயம் இந்த ஸ்டாக் மேலே போகும். அடுத்து ப்ரைஸ் ஏறிட்டுருக்கு, ப்ரைஸ் ஏறுது ஆனால் வால்யூம் வந்து கம்மியாக இருக்குது, ரெட் கலரில் காமிக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மார்க்கெட் கீழே போகுதுன்னு அர்த்தம். அட் த சேம் டைம் ப்ரைஸும் இறங்குது, வால்யூம் ஏறுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறுது அப்படின்னா நல்லாவே மேலே நல்லாவே இது கீழே போகும். ஸோ ப்ரைஸ் இறங்கிட்டு இருக்க வால்யூமும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமானால் புதுசாக செல் பண்ண, ஃப்ரெஷ்ஷாக செல் பண்ண வராங்கன்னு அர்த்தம். ஃபைனலாக ப்ரைஸ் இறங்குது, வால்யூமும் இறங்குது, வால்யூமும் ஆளுங்களே இல்லை, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லைன்னா தற்சமயம் அது இறங்கின மாதிரி தான் இருக்கும். இரண்டு மூணு நாட்களில் புதுசாக அது வந்து பவுன்ஸ் பேக் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆரம்ப கட்டங்களில் நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ண வேண்டியது. இந்த ஆரம்ப கட்டம் பிகினர்ஸுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது, இது வந்து கிட்டத்தட்ட இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸும் இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஆரம்ப கட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்டு இதை ஒன்றை வைத்தே நீங்கள் மிகச்சிறந்த ப்ராஃபிட் அடையலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள், கற்றுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.